மணிகன் சார் தான் சொன்னார் நினைக்கிறேன், சிவாஜியை விட சில விஷயங்கள் அந்த நடிப்புக்கு இலக்கணத்தை பற்றி பேசுகிறபோது சிவாவை நான் பாராட்டுகிறேன்னார். கரெக்ட், சிவாவுக்கு மரியாதை கொடுத்து பேசினா சிவாஜி தான். இன்னைக்கு நான் இந்த புத்தாண்டில் ஒரு பெரிய சபதம் எடுத்திருக்கேன், இந்த ஷோ கலந்துக்கிறேன், எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறது இல்லைன்னு. 45 வருஷம் சிநேகிதன் தான், அதுக்காக அயோக்கியன்னெல்லாம் நான் பேச மாட்டேன், பொய்யன்னெல்லாம் நான் பேச மாட்டேன். சும்மா எல்லாரையும் விழித்து சொல்கிறது ஒரு மரியாதை, தமிழர் மரபு. அருமையாக பேசினார் தமிழரவி மணியன், அனைவருக்கும் வணக்கம்னு ஒரே வரியில் முடிச்சுட்டு பேசுவார். இப்போ தேவையில்லாமல் என்ன இந்த மேடையில் ரொம்ப கோபக்காரன் வாலி அப்படி இப்படின்னு என்னை பற்றி ஒரு தப்பான இமேஜை க்ரியேட் பண்ணியிருக்கார். நான் கோபக்காரன்தான், அவர் சொன்ன அளவு இல்லை. ஒரு தடவை நான் கலைஞரை பாராட்டி ஒரு பெரிய மேடையில் பேசினேன், கேள்வி பதில் துக்களுக்கில் கலைஞரை பாராட்டி வாலி பிரமாதமாக பேசினாரே, அதுக்கு சோ பதில், அவர் டோல் டப்பியமாக எழுதுவார் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். சார், 45 வருஷம் சிநேகிதன், இப்படி செய்யலாமா? நண்பர் தமிழரவி மணியன் மூப்பனார் அவர்கள் மூலமாக எனக்கு நண்பரானவர். இதே மேடையில் மூப்பனார் எனக்காக பாண்டவர் பூமி ஒரு பாராட்டு விழா மூப்பனார் நடத்தினார், மணியன் அவர்கள் பேசினார்கள், இதே மேடையில் தான் நடந்தது. புதுக்கவிதையை பற்றி சோவுக்குன்னு சிலருக்கும் அபிப்பிராயம் இருக்குங்கிறதுக்காக அதனுடைய மதிப்பு குறையாது. ஜெயகாந்தன் ஒரு வாட்டி சொன்னதை நான் சொல்கிறேன், புதுக்கவிதையில் இலக்கணம் இல்லை தான், ஆனால் இலக்கணத்தை கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு மீறங்கள்னு சொன்னான் ஜெயகாந்தன். இலக்கணம் தெரிஞ்சவங்க தான் புதுக்கவிதை எழுதுகிறாங்க. சோவுக்கு ஒரு சோதனை வச்சேன் நான், என்னுடைய பகவத்கீதை புதுக்கவிதையெல்லாம் நான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன், அது விகடனில் வந்தது தான். ஒரு நாள் சோவுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு நீ தான் முன்னர் எழுதணும்னு. என்ன வடிவத்தில் எழுதியிருக்கேன், எல்லாம் புதுக்கவிதையில், நான் என்ன வேணால் திட்டுவேன். நீ என்ன வேணால் திட்டியா, உன் இஷ்டத்துக்கு. என்ன 16 பக்கத்துக்கு ஒரு முன்னர் எழுதியிருக்கார், அந்த புஸ்தகம் காப்பியாக கிடைக்கல. இப்போ கூட இந்த புக் எக்ஸிபிஷனில் அதை பழையபடி 2000 காப்பி பிரிண்ட் போடுறாங்க. நேற்று என்னுடைய ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ, ஷோ உங்களை பற்றி எழுதின முன்னுரை மாதிரி ஒரு முன்னரை நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை. யார் வாலி? என் தாய் தந்தைக்கு கூட என்னை எடை போட்டு அறிய முடியாத விஷயங்களை சோ எடை போட்டு அதில் எழுதியிருக்கார். இவ்வளவு அற்புதமான முன்னரையை நான் படித்ததில்லைன்னு என்கிட்ட சொல்லி, உங்களுடைய பகவத்கீதை உரையை விட நான் விரும்பி இருமுறை அதை படித்தேன் என்று நேற்று என்னிடம் சொன்னவர் என்னுடைய அருமை நண்பர் குமரி அனந்தன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுலேயும் நண்பர் தமிழரவி மணியன் சொன்னதை சோ குறிப்பிட்டிருக்கார், எனக்கு புதுக்கவிதையே பிடிக்காது, மடித்து மடித்து எழுதுறது தான் புதுக்கவிதையா. இருந்தாலும் வாலியை என்னால் ஒன்றும் பண்ண முடியலை, அதை படிக்க வச்சு படிக்க வச்சு என்னை ஈர்த்துட்டார் அவர், அதை படிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானே. இயைபு துடைங்கிறது ஒரு அழகான சமாச்சாரம், அதை சும்மா ஊட்டி பாட்டி டூட்டின்னு போடாமல் ரொம்ப பொருள் நயத்தோடு போட்டு, அந்த இயைபு துடைக்காக கருத்தையும் மிஸ் பண்ணாமல், கருத்துக்காக அந்த வடிவத்தையும் மாற்றாமல் ஒரு அற்புதம் நிகழ்த்தியிருக்காருன்னு அவர் ஒரு முன்னர் எழுதினர். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் மேடாவில் வந்து கோவக்காரன் என் மனசில் பட்டதெல்லாம் பேசிடுவான் அப்படின்னு அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நான் என்ன சொல்கிறது அவரை பற்றி, அவருக்கு ஏதோ ஒரு பிறந்த நாள் வந்ததுன்னு பேப்பரில் பார்த்தேன். சரி, நம்ம நண்பராஜன் 45 வருஷம் சிநேகிதன், வாடாப்பாடான்னு கூப்பிடக்கூடிய அளவு சிநேகிதன். நான் சோவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் உனக்கு பிறந்த நாள் 5ஆம் தேதின்னு நான் பேப்பரில் பார்த்தேன், மறந்து போச்சியான்னு 8ஆம் தேதி ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், நாட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு ஃபோனை கிடச்சிட்டான் சார். இருந்தாலும் எனக்கு முக்கியமாகப்படுதியா, சோவை விட ஒரு ஆண்மகனை நான் சந்திச்சதே கிடையாது. உலகத்தில் பாரதி சொன்னான், அச்சம் தவறுனு. எவன் தவிர்த்தான் அதை? என்ன ரொம்ப அழகாக சொன்னான் பாரதி, அச்சம் தவறுனா, தவறுனா யூ அவாய்ட் இட்,
தவிர்க்க முடியாது. அந்த நெஞ்சத்தை வந்து வந்து அப்பும் பயம், அதை தவிர்க்கத்தான் முடியும். வெல்றது ரொம்ப கஷ்டம். தவிர்த்து அதை அவித்தவன் சோ, அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அவருடைய எழுத்துக்காக அவருடைய உயிர் விலை பேசப்பட்ட காலத்தில் கூட தைரியமாக உலாவினார். இது சிவகுமார் விழா, இதுக்கு மேலே சோவை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு அருமையான ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா. இவ்வளவு நாள் நான் அங்கே உட்காந்துருந்தேன், அதுக்கு பதிலாக இங்கே உட்காந்துருந்துருக்கலாம், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இருந்தால் கூட என் செவிகளை மிக அற்புதமாக அவரவர் கருத்துக்களால் நிரப்பினார்கள். எனக்கு இதில் பட்டிமன்றம் அளவு விவாதிக்கக்கூடிய எனக்கு ஒவ்வாத பல கருத்துக்கள் பலரால் இங்கே பேசப்பட்ட போதும் கூட அது பற்றி அவர்களுக்கு சகல உரிமையும் இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவன் நான். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, என்னடா நம்ம பாரதியாரை விட டேகூர்லாம் ரொம்ப பெரிய ஆளுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். டேகூருடைய கீதாஞ்சலியில் ஒரு வரி, அதை படித்ததுக்கப்புறம் தான் டேகூர் மாதிரியே ஒரு கவிஞ உலகத்தில் பிறக்கலன்னு நினச்சேன். என்ன சொல்கிறான் டேகூர், எல்லாம் வல்ல இறைவனே, உன்னை இல்லை என்று சொல்லுகின்ற உரிமையை கூட எனக்கு நீ தந்திருக்கிறாயே, உன்னை விட பெரியவன் யார் உலகத்தில்? என்ன சார் என்னை பார்த்து நீ மாலி கவிஞரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு கோபம் வரும். ஆம்னி போட்டன் இறைவன், சர்வ வல்லமை பொருந்தவன், உன்னை கூட நான் இல்லைன்னு சொல்லுகிற உரிமையை எனக்கு நீ கொடுத்துருக்கிறேன்னா. அது மாதிரி என்னை பற்றிய கருத்துக்கள், சினிமாவை பற்றிய கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இந்த மேடையில் என்னென்னா என்னை குறிப்பிட்டு இல்லை. பொதுவாக சினிமாவில் வந்து பால் உணர்வை தூண்டுகின்ற அது நெடுங்காலமாக இருக்குது, அதை பற்றி அதற்கான மேடை அல்ல இது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது தமிழறிவி மணியன் அவர்கள் சொன்னார்களே, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையன், திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான ஐயப்பன் கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவையில் வரும்பொழுது அந்த முழு பாட்டை கல்வெட்டாக செதுக்கி இருக்கிறார்கள். அந்த பிராகாரத்தை சுற்றி வரும் இடத்தில் ஒரு லைட் இருக்கிறது, ஒரு சுவிட்ச், அதை அமுக்கினால் அந்த பாட்டு ஒலிக்கும். உடனே எல்லோரும் அதை விழுந்து வணங்குகிறார்கள். நான் விழுந்து வணங்குகிற மாதிரி ஒரு பாட்டை எழுதிய பெருமைக்காகவாவது, அந்த அருமைக்காகவாவது என்னுடைய டோல் டப்பீமா மலை மலை இதெல்லாம் நீங்கள் மன்னிக்கலாம். சர்வைவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தாயத்து விக்ரம் விக்ரமன் கூட என்ன பண்ணுவான், கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை காட்டுறேன் சண்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு இருப்பான், கடைசி வரைக்கும் காட்ட மாட்டான், தாயத்தை விற்றுட்டு போடுவான். சினிமான்னா நாளும்தான் இருக்கும். சினிமா வந்து ஒரு நிறைய ஏகப்பட்ட பணம் முதலீடுகள். பாலச்சந்தர் ஒருத்தர் தானே சார் தைரியமான கருத்துக்கள் எல்லாம் சொன்னார், வேறு யாரும் என்ன சொன்னாங்க? இங்கே சொன்ன மாதிரி பாலச்சந்தருடைய மேன்மையெல்லாம் மணிக்கணக்காக பேசலாம். சிவகுமாருடைய அற்புதமான படங்கள் எல்லாம் பாலச்சந்திர டைரக்ஷனில் வந்திருக்கு. நான் சொல்கிறேன், சொல்லத்தான் நினைக்கிறேன். அரங்கேற்றம், அக்னிசாட்சி, பல படங்கள் இதில் என்ன நான் வரேன் மற்ற விஷயத்துக்கு வரேன். இது எப்படி இருக்குன்னா, இந்த அன்புக்கரங்கள்னு ஒரு படம், சிவாஜி நடித்த படம். சிவாஜி அதில் ஸ்டேஷன் மாஸ்டர், நான் பாட்டின படம் தான் அது. சிவாஜி ஸ்டேஷன் மாஸ்டராக வருவார், நாகேஷ் வந்து அந்த ஸ்டேஷனில் இருக்கிற அந்த பாயிண்ட் அடிக்கிற பாயிண்ட்ஸ்மேனாக வருவான். அப்போ நாகேஷ் சொல்லுவான் சிவாஜிக்கிட்ட, இந்த குட்ஸ் வண்டி ரொம்ப நாளையாக நிற்குது, அதை விட்டுருலாமே விட்டுருலாமேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அது மாதிரி கடைசியாக குட்ஸ் வண்டி மாதிரி நிறுத்தி என்னை விட்டாங்க இப்போ பேசுகிறதுக்கு. இருந்தாலும் ஐ ஹாவ் டு சப்ளை மை குட்ஸ், அப்போ தான் ஒழுங்காக இருக்கும் பேச்சு. இன்னும் இங்கிலீஷில் ஏதாவது பிழை இருக்க, உடனே நீ அடுத்த துக்களுக்கு பார்த்தா தான் தெரியும் நம்மளை பற்றி. அதாவது இது ராஜபாட்டை அல்ல அப்படிங்கிற தலைப்பே ஒரு அற்புதமான தகவலை தாங்கி வருகிறது. ரொம்ப பேர் ஊரை விட்டு நிறைய சினிமா கனவுகளை கண்ணுலையும் நெஞ்சிலையும் அப்பிக்கிட்டு சென்னைக்கு வந்து அலைஞ்சு எப்படி இப்படியெல்லாம் வந்துடலாம் சினிமாவில் நினைக்கிறாங்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த நூல் தான் பைபிள். இதை படிக்கணும். இது ஒன்றும் ராஜபாட்டை இல்லை, இந்த புகழுக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படின்னா, ரொம்ப சர்வசாதாரணமாக ஒருத்தர் என்ன கேட்குறாரு, என்ன வாலி நீங்கள்லாம் பாட்டு எதிர்த்து நம்ம பையன் எழுத மாட்டான். நான் என்ன சொல்கிறது, அவருக்கு எப்படி அதை புரிய வைக்கிறது? பாட்டுக்கு லட்சம் ரூபா கொடுக்குறவன் மடையனா, அதை அவனுக்கு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் இது இப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த புஸ்தகம் ஒரு வரப்பிரசாதமான புஸ்தகம்.
Sinema apa lah? Ini pertama tu nuriya arbudamana orang kavinya nak kuriya nadei, Tamil nadei, arbudamana beach, ingat, semuanya pesi tangga. Ada mana achari malah? Shiva Kumar, orang wovier, yanak kan awarukum ulla orang utthumai, awarum wovier, nanu mande wovier kalu real padi taman, nanu Rai Chowdhury student, inda school of arts lah. Ada kapra nan sinema kumanda, awar ademar sinema kumanda dar awarum wovier. எனக்கு அவருக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை அவரும் ஓவியர் நானும் ஓவியர் வேற்றுமை அவருக்கு மன்மதனிலே பிடிக்காது எனக்கு பிடிக்கும் நான் சொல்றேன் சார் இப்ப கண்ணதாசனுடைய ஆரிய நண்பர் அந்த மன்மதலீலைன்னு ஒரு படம் வரலனா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு ஒரு பாட்டு கிடைச்சிருக்குமா நீங்க சும்மா சார் கக்கூஸ் இல்லாத பங்களா உண்டா அப்புறம் எப்படி சினிமாவுல மட்டும் நீங்க சொல்றீங்க நீங்க Ada kan benda mana orang toilet? Biabaran ada. Biabaran mana berapa nalan dah orang. Cinema awal, nuri ya beach, yang mana ceri ada. Cinema awal kondo dana, achi ki naap pada berusaha. Inda achi ki mari mari mandat orang kelang adi pergi cinema nadi hargal lala bar. MGR sana rena bercerita. Walau ini nuri ya part talan nan padai ki mandi nalar. Tiara aja bawa perlu orang pergi mandram teraka petal teri cile. Angga sounar, nan sounar, ada awal urutnya perempuan seperti solrara, anah nan ane ital, nan ini nade MGR padam, biarlah jaya sengkro, servisan terima padi rendah, edo putrik ma, ada kumur urut, nak kerutte, vekir tu kumur talaban. Shiva Kumar urutnya perihya panb, cinema abla, awal Mr Manian, Omaya chunna mari, nerupu urutnya, tengen nerupu la ur karpura mari, irandar apri na, adz awal urutnya padaip. Dan thay batu padu kelih yang lama bersenna itu lelendu partu unar itu ada kierpa, dan urutya warki urutya purupai unar itu bersayal batu. Cinema lelakar malah Shiva Kumar mari uruk Kumar kanamna na uruk boh mandi dah. Ada abar apa dia lelakar? Ada Shiva Kumar itu nama, abar dah. Abar urutya nadei, romba biyak tengen dah nadei, mika arpu damak nadei. Tamu yang nade rumah pramana mereka, aduh nuri serap pegalan lah, yang aku munadi pesan angge, lalang solit angge. Iran dalang, Shiva Kumar ur wobi irar kerana lalang, wobi naran dalang, kavinya naran dalang, sirpia iran dalang, basic instinct enna mana ke? Anja, ada guna cina, aduh dah adi pada. Anja ada guna cii, irkeran kavinya nama irkala, sirpia nama irkala, nadi nama irkala. Renda aude mari. Sonda pada manian sahaja sonda orang ni kan. Shivaji berada. Selain sesiing lalu nadi pun gelakkan tempat ini besar bodoh. Shiva ini nan para tergerenar. Kerana itu Shiva ke Maria ada urut besi na Shivaji na. Yang na orang kasta Hindi sendur tu. Na Hindi yadar pula wow ada utkada mana. Yang nak mudi, yang nuri ya thamada, irawat tay ayar Hindi bandala hari ke mudi ada nambi ke mula. Kalap perar kel munnu orang, halam orang thamada hari ke mudi hilal. Summa, idalah bandala hari ceru berde, ada arasil. Yang nak udan badan amishe mula. Tanit thamade yang nak udan badan amishe mula. Idalah na utuk matan. Yenna, amangga, uru wal ke berla arer dera bodo, unmei erona. Satya swadhanai Gandhi unmei erdinar. Ada ke perpadu yang urut ya, nampar kanan dah asal ni nalar, mana wasap, putu putu aja unme andal. Apri unme ya, yerdan amne nanti cila, nanu minda no trantam nan erjina. Supudur kara, yese umur segar, ada awar enapati ur kavide erjina. Wali softuk buski erjatin jolwar, whisky erjatin jolwar na. Nann vektum lamal yang urut ya, war kei putu putu aja, adanala manorama apri sunnanga. Manorama allah ur. Unmei cullah bana ni, ini sebab la, nan Shiva Kumar ke manorama pesa culli kupriyan, sonda mana nanda. Manorama la, ur bilai inda arpuda mana Tamil adisya. Ipa Tamil eri mani anak ke manorama, chowan adici, nan dialog eri, na abal ur saritramna ur berada adisya, mungkin berada boat kampchen, na adici konudu baru. Abdi berada berada, betala ceria berada, evdi rukun patengya. Cinema ini yang najamar kaya, nama makcik wonder akan nenek kita tanpa irandal kuda, apadu, semuanya nenek kita dulu. Cinema ini sorang pergi ke nalla, bishing ini samawhutiya periti putrak. Jadi biadang lelal, ini punya.
Ipo, ini romba, ini Balachandar, na sonda puduk kavidaya ni sonda re. Sir, Balachandar dan puduk kavidaya agni saatchi la botar koru projection kurtar. Yenodya puduk kavidaya gal nota wangi, adale irkar de all, adale use panar. Awar use panna ada awar kavidaya na indar tala solre. Tan thalai ina puduk kavidaya ki yogi daya kya liyane ninggal solenge. Tan thalai siwi awanin dahat tei thani kiradi yala niger. Tan talayai cewi awanin, dahat tay tani kerde yelaniir, tan tholai uritta awanin, kanir wada baik kerde bengaya. Bengaya tin sayal, soya maria de yen beli pad, idu periyar kumatime purindaran dade. Puduk kavidan apa deh, uno lesilah sah, ornal kalanyer night tenek phone mandrara. Ayer patri ala rani ilia ilia patah orang puduk kavidan, mana allah rekom solan amne phone mandrara nara. Inada kalanyer none cowor mari bapar, cowok kalanyer kerumba friend nga, semua real urat. Anda alayan selamde deh, berala dah. Dah tamu deh mana ni kita niya. Cowok yang ni kita ni na, Gandhi mari, thalaya bocci solan lah. Gandhi, Kongres saya support puni kita erpa re, anana nala na Kongres kara member gua ilian over. Cho baja kara support puni kita erpa re, na BJP ilian over. So, cho inor Gandhi ni solala anda bisit la. Kalau niya orang phone mana re, orang puduk kita orang payah izin kan paria ni rumah resipi dan phone mana re. Sader mana niya solna anala nuri adat tu tam farkan. Windowdom, mikilodom, belaya adom, ini lewe. Itu Shivaji nadi cepat tu nuriya part. Oru kadasi wati mutta matina. Windowdom, mikilodom, belaya adom, ini lewe engar de. Windowdom, mikilodom, belaya adom, belai wasiye. Enna arpo dama izirkan abr sonar. Niye? Adit tanuriya karutta abriya nekata teri bikirada. Puduk kadi nuriya oru adas. Adakah nan marab kavide, nane marab kavide ikhul, Arab kudara ikhul, matra kavide ikhul, matta kudara ikhul ni izin mana? Nana ada marab kavide ikhul, rumah banangkara mana? Uno marab teri ada mana le? Ini orang beach, orang mana? Ida Balachandar mande, Shiva Kumar macam ni, rumah ipa, sumadi besar cie, sunnang le, anda near ayat tu kulen, ini kavide ikhul, select pun ada kerana saya Balachandar mande, anda aesthetic sense, ada ke unar cie, rendah turun lah. Anda kavidi ya, yang ke baiknya, seperti baiknya. Roma arpu sama, detailnya phone mandar. Sarida kal sheeti per shootingnya, ni teriada ur kavidi mana. Sarida wajitu gula dekara koranda agitu pesisud. Takkanu phone la solum gara shooting leh. Anda koranda pesisud. Ama yedi aw solan ni per shooting leh, nama gara anda phone mandar leh. Naa solra anda koranda, amma awe. Tha anda koranda thai ke ur letter bodoh. Thai pal varumun, thabal varu gara entro par kara ya. Abaharan. Itulah pelajaran. Rumah arpa sama, awal yang nak biar orang berenang, kami kurtu berada yang nadi kerajaan orang. Awal nadi kerajaan ini adalah nan nelayan nadi cerita. Baikal korang ingat shoot punya ikan. Balachandar ural dah, Tamil sinema bela, kurma ini, awal ni serap ini pramama panna beri orang. Inilah yang lain yang rumah ipan nama sedu balar kara. Awal ni pida makan, nang kita partai ini beri nana. Bidang sama cinti kita. Adalah macam par kerap bodoh. Ibu lalu painting yang macam Shiva Kumar ada painting bata bodoh. Indah sejauh mana dia bala bala mana dia anda pada nanda wa Surya ni cuma. Anda pada na patah dah macam solra. Bala direct puni Surya ni cuma nanda pada tadi par terpur pade. Ibu lalu wobi yang ni dalam screen la kami cuma Shiva Kumar ada painting. Indah tempera painting crayons. Ella, nana, adalah seni zaman dahana. Naa, padilah utara rumput cer. Iwalah, wabiinggalai parta berpada, nana, gantu gunda over unmai. Shiva Kumar, wala inda mika ceranda wabiyam Surya da. Yana kenna awana, Surya awana, pohandu guna illa Surya peratuk nana. Iwalah, pernah parta irga. Naa, urtariyum pohandu parta irga nengra, nelay nelay, yenda kalatli me illa. Iran daran dal, manorama solra mari. MGR anna putar. Indah, mandor pun indah, dan part recording mana kau? Naa nado lakukan kerja. Yana ke malah tu bokang MGR lakukan kerja. Yana tu bokang KR Ramasamy lakukan kerja. MGR punya orang lor taninya pesan mana? Naa maratadi kudu panar. Sederhana maratadi kau kudu panar, pusing kau perasan utik terkangkara detail dan soluber. Ani kena panar eh,
வலி எனக்கு ஒரு அசௌகரியம் உங்களால் என்ன என்னென்ன நான் சொல்கிறது 64 டிஎம்கே பவருக்கு வராத காலம். எங்கள் வீட்டு பிள்ளையில் தான் அந்த பாட்டு வருது. இது மாதிரி வந்து கட்சியில் ரொம்ப பேர் கேட்குறாங்க, எவ்வளோ கவிஞர்கள் இருக்கிறச்சு நீங்கள் வாலி தான் எழுதணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க, நமக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் அவர் நெத்தியில் விபூதி குங்கம் விட்டுக்கிட்டு வர்றாரு. ஒன்று அவரை கட்சியில் சேர சொல்லுங்கள், இல்லைன்னா விபூதி குங்கத்தை அழிக்க சொல்லுங்கள். எம்ஜிஆர் நான் கேட்டார், அண்ணன் நண்பர்களாக இருப்போம் விபூதி குங்குமத்தை அழிக்க முடியாதுன்னு கை கொடுத்துட்டேன், கட்டி பிடிச்சிட்டார் எம்ஜிஆர். இன்றைக்கி சொல்கிறேன் உண்மையை, நானும் துளசி மணி மாலை போடுற பக்தன் தான் எம்ஜிஆர். அதனால் இதைத்தான் மனோரமா அவங்க சொன்னாங்க. நான் ரொம்ப துணிவு தான் ஒரு கவிஞனுக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஒரு இடத்துல எனக்கு இந்த இதில் பல பேர் பல விஷயம் பேசிட்டு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். சிவகுமார் இன்னும் புகழின் உச்சத்தை அடையவில்லை என்று பலர் பேசுகிறார்கள்னு எழுதுகிறார் சிவகுமார். எவன் சொன்னது? நான் சொல்கிறேன், நீ புகழின் உச்சத்தில் தான் இருக்கிறேன்னு. யார் சொன்னது உங்களுக்கு? 100 கதாநாயகியோட நான் இதுவரை நடித்திருப்பேன்றார். இப்போ 100 கதாநாயகியோட நடித்தால் அது புகழின் உச்சம் இல்லையா? அது பெரிய மச்சம் யாது? என்ன புகழினுடைய உச்சி? அப்புறம் நீரா சொல்கிற கொடைக்கானல் மேகம்னு உச்சியாகிச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பாட்டு விற்குதா கூப்பிடுவான், விற்கலன்னா பாலச்சந்தர் அண்ணா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு உரமாக போடுவார். பின்ன வியாபாரம் சார் அது. இந்த வியாபாரத்தை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு எல்லாரும் சாவறாங்க. எதுக்காக சாவறாங்கன்னு எனக்கு புரியல. ப்ராக்டிகலி பியூர்லி 100% இட்ஸ் அ பிஸ்னஸ். நான் தமிழை வளர்க்குறேன் சினிமாவிலேன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட, சொல்லவே இல்லையா சார்? என்ன அநியாயமாக இருக்கு? சினிமாவுக்குன்னு ஒரு தமிழ் இருக்கு. நான் வெளியில் பாண்டவர் உமி கிருஷ்ண விஜயம் தலைமையில் வச்சு கொண்டாடி தமிழறிவு மணியன் அதெல்லாம் பேசியிருக்கார். அதெல்லாம் கற்பனை தமிழ், சினிமாவில் எழுதுறது விற்பனை தமிழ். நீங்கள் அதையும் இதையும் கலந்துக்கிட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க சார்? யூ ஷுட் சீ மீ ஒன்லி வென் ஐ ஆம் ஆன் தி ஹால், சென்ட்ரல் ஹால் ஆஃப் மை ஹவுஸ். வை ஷுட் யூ சீ மீ வென் ஐ ஆம் இன் த லெட்ரீம்? அப்போ அப்படி தான் காட்சி அளிப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, அவர் சார்ந்திருக்கிற கட்சி பெரிய கட்சி, எனக்கு மூப்பனார் ஆரோக்கியர் நண்பர். இப்போ வாசன் கூட ரொம்ப நண்பர் தான். 4 நாள் முன்னாடி கூட ஃபோனில் பேசினேன். இந்த சினிமா வந்து என்ன பிரட்டு பிரட்டி வேற ஒரு கட்சியை கொண்டாந்து ஆட்சியில் வச்சது, அந்த சினிமாவினுடைய வலிமை என்ன? அது நாளும் தான் இருக்கான் சினிமாவில். இப்போ கம்பராமாயணம் படம் எடுக்கிறாங்கன்னு இங்கே பாலச்சந்தர் எடுக்கிறார். பாலச்சந்தர் வந்து அன்டவுட்லி ரிச்சர்ட் அட்டன்பரோ காந்தி எடுத்த மாதிரி ராமாயணத்தை எடுக்க தகுதி உள்ள கலைஞர் பாலச்சந்தர். சந்தேகம் என்ன, அவர் எடுக்கிறது இல்லை, அவர் இது மாதிரி ஒரு காவியம் பண்ணி நாட்டை ஒழுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ராமாயணத்தில் சூர்பனகை ராமரை மயக்கிறதுக்காக வர்றா, அந்த இடத்துல வாலி நீங்கள் பாட்டு எழுதுங்கன்னு அவர் சொன்னார். நான் என்ன திருப்பாவை எழுத முடியும்? யோ என்ன யாத, அது வந்து சூர்பனகையினுடைய உள்ள கிடக்கையை நான் எழுதுறேன்னு தவிர என்னுடைய இஷ்டமா? நான் ஒரு தடவை எம்ஜிஆர் சொன்னேன், நான் வர்ணிச்சு வர்ணிச்சு எழுதுறேன், கட்டி தழுவி நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, காசு கொடுக்குறாங்க. சரி, இதுவும் வேற என்ன பண்ண முடியும்? நான் டூயட் பண்ணா எவன் பார்க்க போறான்? அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும். அதனால இந்த சிவகுமார் வந்து உச்சத்தை எட்டல கிட்டலாம் நினைக்கக்கூடும். அவர் பெரிய உச்சத்தை எட்டி உயர்ந்த மனிதனாக திகழ்வதால் தான் இவ்வளவு சான்றோர்கள் வந்து மணிக்கணக்காக அவரை பற்றி பேசியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் என்ன வேறு வேலை இல்லையா? நான் கேட்குறேன், ஐ ஆம் ஏ லோ பிளட் ப்ரெஷர் பேஷண்ட். நான் வந்து இங்கே உட்காந்து மணிக்கணக்காக வெயிட் பண்ணி சிவகுமாரை போகணும்னு என்ன எனக்கு ஏதாவது பிரார்த்தனையா வேண்டுதில்லையா? ஈ டிசர்வ்ஸ் இட், தகுதியானவர். தக்காரை தக்க காலத்தில் பாராட்டாவிட்டால் என் தமிழுக்கு துருப்பிடிச்சு போயிடும். அவ்வளோ பெரியவர் அவர். பாருங்க, இந்த பாலாங்கிற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில் அவர் சேர்த்துருக்காருன்னா அதை விட சிவகுமாரோடைய கிரேட்னஸுக்கு என்ன சார் சொல்ல முடியும்? என்ன சிவகுமார் பாவி, நாம் படுற கஷ்டத்தை நீயும் படுறான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டார், அதை பழி வாங்கிட்டார் அப்படின்னு நகைச்சுவைக்கு சொல்லலாமே தவிர உண்மை அதுவல்ல. பாலா என்கிற இளைய டைரக்டர் மிகப்பெரிய புகழ்படைத்த இயக்குநராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவரை நெறிப்படுத்த ஒரு மனைவி வேணும், இல்லைன்னா வாழ்க்கை குட்டி சோற போயிடும். அந்த நல்லெண்ணத்தில் தான் சிவகுமார் அப்படி பண்ணார்.
எங்கிட்ட ரஜினி ஒரு வாட்டி சொன்னார், ஒரு 10 நாள் முன்னாடி பேசிட்டேன், ரஜினிகாந்த் இந்த லதா இல்லைன்னா என் லைஃபே என்னமோ மாதிரி ஆயிருக்கும் சார்னார். அது மாதிரி அவருடைய அவருனால அவர் படம் ஓடுது, பெரிய சேலபிள் டைரக்டராக இருக்கார், இளம் வயது, இதை விட வேறு அவர் கட்டுறதுக்கு என்ன வேணும். அந்த நேரத்தில் சிவகுமார் மிகுந்த கருணை உண்டு, தாய் அன்பு கொண்டு நீ ஒரு கல்யாண வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு கல்யாணம் பண்ணி வச்சார். இதெல்லாம் சிவகுமாருடைய ஒழுக்கம், சிவகுமாருடைய உள்ளம், சிவகுமாருடைய நேர்மை. இதை விட அந்த சிவகுமாரை மணந்து கொண்ட லக்ஷ்மி என்கின்ற அந்த மங்கையாருக்கு என்ன சார் செல்வம் வேணும்? இவர் 15 வருஷம் ஷூட்டிங் வச்சுட்டு நடுவில் கிடந்த குழந்தையெல்லாம் எப்படின்னு கூட பார்க்காம அவர் அலைஞ்சா கூட இப்படி ஒரு ஒழுக்கமான கணவன் தனக்கு கிடச்சிருக்காங்கிறத விட அந்த அம்மாவுக்கு என்ன பெருமை வேணும்? என் ஒய்ஃப் அப்படி சொல்லிக்க முடியலையே. சரி, அது அவ தலையெழுத்து, இவங்க தலையெழுத்துன்னு உடவில்லை. அதனால் ஷீ ஷுட் பி வெரி மச் ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் ஹஸ்பண்ட். அவ்வளவு உயர்ந்த கணவன் கிடைத்ததுக்கும் சூர்யா, சரவணன், பிருந்தாவா, இன்னொரு டாக்டர், இந்த மாதிரி குழந்தைகளை பெற்று கொடுத்ததை விட அந்த அம்மா அவங்க கடமை அவங்க செஞ்சாங்க. இவர் சினிமா சார், சினிமா வந்து நீங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விட்டுட்டா யாருக்காகவும் காத்திருக்காது. ஏதோ ஒரு வாலி பெரிய கவிஞர், கண்ணாசம் பெரிய கவிஞர் ஊரில் இல்லைன்னா 2 நாள் காத்திருப்பார். நம்ம டிரைவராக நல்லா பல்லவி சொல்கிறான் சார், அதை வச்சுக்கலான்னு உடனே எடுத்துருவான். அதான் சினிமா. இது ஒன்றும் பெரிய மூளையெல்லாம் வேண்டியதில்லை. நான் சொல்லியிருக்கேன் பல மேடையில் தைரியமாக சொல்லியிருக்கேன், சினிமாவுக்கு இப்போ எப்போ பாட்டு எழுதுறதுனா கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் இசை தெரிஞ்சிருக்கணும், ரெண்டும் தெரியலன்னா பெஸ்ட். இவ்வளவு தான் சினிமா. ஆனால் இந்த இவ்வளவு தாங்கிற சமாச்சாரம் ராஜா பாட்டை எல்லாம் யார் வந்து செஞ்சிட முடியாது. ஒரு கிளவுன் இருக்கான், ட்ரெப்பீஸ் ஆடுவான் பிரமாதமாக சர்க்கஸில், பஃபூன், அவன் ஆடி விடற மாதிரி விழுவான். ஆனால் அவன் தான் அத்தனை பேருக்கு மத்தியாராக இருப்பான். உயர்ந்த காலத்தை வெல்லக்கூடிய, காலத்தை வென்று நிற்கக்கூடிய பாடல்களை எழுத தகுதி உள்ளவன் தான் இந்த மாதிரி பாடல்களையும் எழுத முடியும், சினிமா மன்னிக்கும். அதனால் சினிமாவில் வந்து யார் வேணாலும் அவ்வளோ சுலபமாக வந்துடலாம். இல்லை ராஜபாட்டை எல்லாங்கிற என்ன சொல்லுது, நினச்சா அப்படி வந்துடலாம் அவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் ரொம்ப விலை கொடுக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். பாலச்சந்தர் ஏஜி ஆஃபீஸில் இருந்து அவர் எத்தனை நாடகம் போட்டார், ஐ நோ ஹிம் ஃப்ரம் இஸ் வெரி பிகினிங், வெரி ஹம்பிள் பிகினிங். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் நம்ம பெருமைப்படக்கூடிய, இந்திய மண் பெருமைப்படக்கூடிய ஒரு பெரிய இயக்குநராக இருக்கார்னா அது எப்படி சார் அது? நான் அவர்கிட்ட ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன ஒரு தடவை ஆக்ட் பண்ண அவர் போட்டுட்டு முத நாள் நடிச்சுட்டு அவர் ஏதாவது திட்டுவார் விட்டார், எனக்கு ஒத்து வராதுன்னு ஓடிவிட்டார். நீங்கள் வாரம் இன்றைக்கி நடியும், இன்றைக்கி உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நான் விட்டுறேன் என்னால். பொய்க்கால் குதிரைன்னு 20,000 அடி படத்தில் 14,000 அடி நானே வருவேன் வச்சு படம் எடுத்தார். அப்புறம் பார்த்தாலே பரவாயில்ல எடுத்தார். இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் என்ன அன்பு உள்ளங்கள் பாருங்கள். இவ்வளவு நேரம் ஐயும் எல்லோரும் சுனாமி அலையை பற்றி பேசுகிறேன். வாழ்க்கைன்னா தான் சார், வாழ்க்கைங்கிறதுல மறதி தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். நடந்ததே நினச்சிக்கிட்டு இருந்தால் வாழ முடியாது, நகர முடியாது. சத்தாந்த அழிவு ஏற்பட்டு போச்சு, இனி நம்ம என்ன பண்ணலாம் அதைத்தான் பார்க்கணும். அதையே நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நம்முடைய திக்கன்த்தி நம்முடைய பெற்றோர் தாய் தந்தையை இறந்து போய்ட்றாங்க. ஐயோ அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்களே, ஐயோ அம்மா என்ன விட்டுட்டு நீ போறியான்னு மகன் சொல்கிறான், டபார்னு யமன் நேரம் வந்து வரியான்னா நீயும் ரொம்ப வருத்தப்படுறியா போவானாம. நான் சொல்ல வருது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லலை, இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம். வாழ்க்கைனா அதுதான், வாழ்க்கை இழப்பு மயமானது, அது ஒன்றும் எதுவும் நிரந்தரம் இல்லை. யாரோ சொன்னாங்களேங்க, ராதிகா சித்தியா, எல்லாம் மாற்றம் வரும்னு ஒரு டைலாக், எல்லாம் மாறும், மாறிக்கிட்டே இருக்கும், எந்த வினாடியும் நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி ஆஹா ஓகனுவா வாலினுவா, நாளைக்கு தோல்லினுவா, இதெல்லாம் இயற்கை. நாம் இதுக்கெல்லாம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர் ஆனால்தான் தாடி வைக்கலாம், இல்லைன்னா வைக்கக்கூடாது. இது இவர் ரொம்ப சின்ன வயசில் ப்ரிப்பேர் ஆகியிருக்காருன்னா இவரை ஈன்றெடுத்த அந்த கருப்பை நமது வணக்கத்திற்குரியது. சிவகுமாரை பெற்றெடுத்த கருப்பைக்கு நான் என்னுடைய சலாம். அந்த கருப்பை அப்பழுக்கற்ற ஒரு நெருப்பை பெற்றெடுத்திருக்கு. நான் அப்பழுக்கற்றன்னு தான் சொன்னேன், அப்பு அழுக்கற்றன்னு சொல்லலை. இல்லை சார் பிரித்து சொன்னேன், புரியாமல் இல்லை. வம்பாது வணக்கம். நல்ல எழுத்தாளர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். சோ மனோரமா,
சார், கிண்டல் பண்ணலாம், நான் வேண்டாம்னு சொல்லலை. பாட்டை போட்டது தான் சாமதம். அப்படியே பாடிக்கிட்டே இருந்தார் அந்த இடத்துல. எந்த அலை அடித்தாலும் கவலையப்படலை. நீங்களே பார்த்தீங்க, ஷாட்டில் வந்து அலை அவர் மேலேயே அடிச்சிருக்கு. கவலையப்படலை அவர். இந்த நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார்களாக இருப்பது குறித்து அவர் எழுதுகிறார், புகழின் உச்சி மட்டுமல்ல இமயமலையின் உச்சியும் கூட கூரானது பாதுகாப்பற்றது. அந்த பொண்ணை இவர் பார்க்கவே இல்லையா. அவர் நண்பர்கள் போய் தான் பொண்ணு தேடி இருக்காங்க. எனக்காக நீ எப்படியாவது தெரியும்லடா, உங்களுக்கு என்னுடைய டேஸ்ட் என்ன, எனக்கு எப்படி கிடைக்கணும்னு நீங்களே பார்த்துக்கோங்க.